வணக்கம். என்சிடிஏ அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நியூடெல்கியில் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுடைய பணியிடம் வந்து நியூடெல்கியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆரம்பத்திலேயே. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டீனோகிராஃபர் சி, ஸ்டீனோகிராஃபர் டி, இந்த மாதிரி சில வேகன்சிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை வச்சு தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. எந்த விதமான இன்டர்வியூவும் இருக்காது, ஒன்லி டெஸ்ட். அது மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 19 இரவு 12 மணிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பர்சனல் அண்ட் தென் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், போட்டோகிராஃப், சிக்னேச்சர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இனிஷியலாக பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் தென் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். அது பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இமெயில் ஐடிக்கு லாகின் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து சேரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து 50 KB-100 KB சைஸ்க்குள்ளே இருக்கணும். அதே போல் சிக்னேச்சர் 10 KB-50 KB-க்குள்ளேயும், அதே போல் சர்டிஃபிகேட்டுடைய இமேஜ் எல்லாம் 50 KB-1000 KB-க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அசிஸ்டன்ட் அண்ட் தென் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி வேகன்சிக்கு 1250 ரூபாயும், ஸ்டீனோகிராஃபர் டி, லோயர் டிவிஷன் கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் 1000 ரூபாயும் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன், எக்ஸ் சர்வீஸ்மேன், என்சிடிஇ எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாத்துக்குமே எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணி செப்பரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு உங்களுடைய மாத ஊதியம் 35400 1,12,400 வரைக்கும் இருக்கும். வயது வரம்பு வந்து 20-27 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி அப்படிங்கிற போஸ்டிங்க்கு உங்களுடைய மாத வருமானம் 35400-1,12,400 வரைக்கும் இருக்கும். வயது வரம்பு 18-27 இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டி அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 25500-81,100 வரைக்கும் இருக்கும். 18-27 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கு 25500-81,100 வரைக்கும் உங்களுடைய மாத ஊதியம் இருக்கும். 18-25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங்கு 19900-63,200 வரைக்கும் இருக்கும் உங்களுடைய மாத ஊதியம். உங்களுடைய வயது வரம்பு 18-27 இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் அப்படிங்கிறது இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்டோர்ஸ், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 12th முடிச்சிருந்தால் போதும், 100 words per minute, ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். அடுத்து ஸ்கில் ஆஃப் டேட்டா என்ட்ரி அண்ட் வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே ஸ்டீனோகிராஃபி நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டி அப்படிங்கிற போஸ்டிங் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து 10 minutes நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், 80 words per minute டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுலேயும் அதே தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஸ்டீனோகிராஃபி நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங், இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 15,000 key depression per hour ஆஃப் டேட்டா என்ட்ரி ஒர்க் அப்படிங்கிற விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங் 12th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 35 words per minute இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா விண்ணப்பிக்கலாம், அல்லது 30 words per minute ஹிந்தியில் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஸ்பீட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கணும், அதே போல் ஸ்கில் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 5 வருஷமும், ஓபிசி மக்களுக்கு 3 வருஷமும், என்சிடி எம்ப்ளாயிஸ்க்கு 55 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அதே போல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தால் 15 வருஷமும், ஓபிசி மக்களாக இருந்தால் 13 வருஷமும், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10 வருஷமும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு உங்களுடைய எக்ஸாம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா 90 minutes இருக்கும். 100 MCQ கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 marks கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 mark இருக்கும். என்னென்ன சிலபஸ் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் சக்சஸ், எம்எஸ் பவர் பாயிண்ட் அண்ட் தென் இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 100 marks குவாலிஃபைங் நேச்சரில் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான இன்டர்வியூவும் இருக்காது இந்த போஸ்டிங்க்கு. அதே போல் அடுத்து ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி அப்படிங்கிற போஸ்டிங்க்கு 90 minutes உங்களுடைய டெஸ்ட் டியூரேஷன், 100 MCQs இருக்கும், 100 marks வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும், ஹிந்தி அண்ட் தென் இங்கிலீஷில் இருக்கும். மொத்தமாக 15 questions இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி நாலேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மென்டல் எபிலிட்டி, ரீசனிங், அரித்மெட்டிக் இந்த மாதிரி குவஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதே போல் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட்
கரண்ட் அஃபேர்ஸ், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து மொத்தமாக 100 மார்க்குக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது 50 மார்க்ஸ்க்கும். டைப்பிங் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் இங்கிலீஷ் வந்து 40 வேர்ட்ஸ் பர் மினிட் அல்லது ஹிந்தி வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் 50 மார்க்ஸ்க்கும். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து 100 மார்க்ஸ்க்கும் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது இந்த போஸ்டிங்க்கு. அடுத்து ஸ்டீனோகிராஃபர் கிரேட் டி அப்படிங்கிற போஸ்டிங், இதற்கான டெஸ்ட் டியூரேஷன் 90 மினிட்ஸ், 100 எம்சிக்யூ கேட்பாங்க 100 மார்க்ஸ்க்கு. அதே போல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், மென்டல் எபிலிட்டி அல்லது ரீசனிங் அல்லது அரித்மெட்டிக் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 100 மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து இதற்கு முன்பு நம்ம பார்த்ததை போலவே அதே விஷயங்கள் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, இதற்கும் எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங், இதற்கான டெஸ்ட் டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, 100 எம்சிக்யூஸ் கேட்பாங்க, 200 மார்க்ஸ்க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் தான், இங்கிலீஷ் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அல்லது ஹிந்தி வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கும். அண்ட் தென் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதற்கும் எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங், இதற்கான டெஸ்ட் டியூரேஷனும் 90 மினிட்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு, 100 எம்சிக்யூஸ் கேட்பாங்க 100 மார்க்ஸ்க்கு. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து ஹிந்தி அண்ட் தென் இங்கிலீஷ் அந்த ரெண்டுமே இருக்கும். அடுத்து மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், அரித்மெட்டிக் எபிலிட்டி, நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 100 மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் மட்டும் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அல்லது ஹிந்தி வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கும், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த எல்லா டெஸ்ட்டுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிற விஷயமே கிடையாது, நீங்கள் தப்பாக ஏதாச்சும் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் டெஸ்ட் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், அல்லது இமெயில் ஐடி இப்போ திரையில் இருக்கு இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணி கூட கேட்டுக்க முடியும். மக்களே, இந்த PDF ஃபைல் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.